ஸோ ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து ஃபேரிங் பைக்கை பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற இன்னொரு வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா R15 V4 M தான். ஸோ இந்த பைக் ஓனர் நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு வந்திருந்தார். ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஷாக்கிங்னே சொல்லலாம். ஸோ அது என்ன என்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? இந்த வெர்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா R15 V3 கம்பேர் பண்ணும்போது ஏரியா வந்து ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. டேங்க் சைஸ் ஆகட்டும், அந்த ஃபேரிங் பார்த்தீங்கனாலும் ஃபேரிங்லேயுமே அடிஷ்னலாக இன்னொரு இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் ஃபேரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓவரால் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 47 ஸ்கொயர் ஃபீட் கிட்டே வந்துச்சு. ஸோ அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் மேட்டும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேட் இது எல்லாமே சேர்ந்து கவர் பண்ணும்போது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இவருக்கு வந்து ஒரு காம்பாக்டான பட்ஜெட்டில் பண்ணணுன்றதுக்காக ஒரு சில இடங்களை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சில இடங்களை வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க்கு, ஃப்ரண்ட்டு ஸ்கூப்பு அண்டு மட்கார்ட் அண்டு பின்னாடி வரக்கூடிய டெயில் அண்டு ஃபேரிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பார்ட் வந்து உள்ளே வருது, அதுவும் கீழே இருக்கக்கூடிய அண்டர் பெல்லியுமே வந்து நாங்கள் பண்ணலை. ஸோ பொதுவாக வந்து வெர்ஷன் 3 வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பெல்லி பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து நிறைய மண் பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரமாக அந்த அண்டர் பெல்லியில் இருக்கக்கூடிய PPF வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு நம்மகிட்ட நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய அமௌண்ட் வரனால நம்மளுக்குமே வந்து ஒரு தயக்கத்தோடு வந்து இந்த ரேட் சொன்னோன்னே கஸ்டமருமே கண்டிப்பாக பயந்துடுறாங்க. ஸோ இவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்ற நாங்கள் யோசிக்கும்போது ஒரு டைலர் மேட் கான்செப்டில் வந்து பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ப்ரீவியஸாக நாங்கள் அந்த மாதிரி நிறைய வண்டிக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். டேங்க்கு மட்டும் ஒட்டி கொடுங்க, டேங்க்குக்கு மேலே மட்டும் ஒட்டி கொடுங்க, இல்லை சைட் ஷீல்டில் ஒட்டி கொடுங்கலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கலோன் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அந்த டேங்க்கோட சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பும் பண்ணணும்னாலும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற என்ன ஸ்கொயர் ஃபீட் வருதோ அந்த சார்ஜஸ் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வந்து நாங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்றதான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வண்டி எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த ஏரியா உங்களுக்கு பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டைலர் மேட் கான்செப்டில் வந்து பண்ணி கொடுக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் R15 V4 இல்லை M எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபேரிங் பைக் ஓனர்ஸுக்கு வந்து மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான இதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ், நன்றி, வணக்கம்.